பெனிசிலியத்தில் பாலின பெருக்கம் எவ்வழியில் நடைபெறுகிறது? பெனிசிலியம்ங்கிறது ஒரு வகையான பூஞ்சை, இதுல பாலின பெருக்கம் எந்த முறையில் நடைபெறுகிறது என்பதற்கு விடைகள் வந்து நான்கு கொடுத்திருக்காங்க. ஒன்று அனிசோகாமி, இரண்டு எண்டோஸ்போர்கள், மூன்று பிளவுதல், நான்கு ரைசோம்கள். இதற்கு சரியான விடை அனிசோகாமி. எண்டோஸ்போர்கள், பிளவுறுதல், ரைசோம்கள் இந்த மூன்றுமே பாக்டீரியாவில் நடைபெறுகிறது. பிளவுறுதல் பாக்டீரியாவில் நடைபெறும் பாலின பெருக்கத்தை சேர்ந்தது. எண்டோஸ்போர்கள் கோல் வடிவ பாக்டீரியாவில் சாதகமற்ற சூழ்நிலையின் போது உருவாகின்றன. சோ இதற்குரிய சரியான விடை அனிசோகாமி. செயற்கை ஆக்சின்களின் பங்கு டேஷ். இதற்கான விடைகள் வேற்றிடத்து வேர்கள் உண்டாவதை ஊக்குவித்தல், விதை முளைத்தல், செல் நீச்சியுறுதல், கனிகள் பிஞ்சு நிலையில் உதிர்வதை தடுத்தல். இந்த ஆக்சின்கள்ன்றது ஒரு வகையான தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள். நான்கு வகையான தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் இருக்கிறது. எத்திலின், ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின். இதற்குரிய சரியான விடை கனிகள் பிஞ்சு நிலையில் உதிர்வதை தடுத்தல். இந்த வேற்றிடத்து வேர்கள் உண்டாவதை ஊக்குவித்தல் அதை வந்து எத்திலின் என்ற தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் செய்கிறது. விதை முளைத்தல் சைட்டோகைனின் செய்கிறது. செல் நீச்சியுறுதல் ஜிப்ரலின் மூலம் நடைபெறுகிறது. ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெறும் சுவாசித்தல். இதற்கான விடைகள் ஒன்று காற்று சுவாசம், இரண்டு காற்றில்லா சுவாசம், மூன்று நீராவி போக்கு, நான்கு நீர்க்கசிவு. சுவாசம் நடைபெறுவதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. சோ ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெறும் சுவாசித்தலுக்கு காற்றில்லா சுவாசம் என்று கூறப்படுகிறது. நீராவி போக்கு என்றால் நிலைத்துளிகளில் நீர் ஆவியாவது. நீர்க்கசிவு என்றால் நீர் கசிந்து கொண்டிருப்பது. இதற்கும் சுவாசத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இதற்கான சரியான விடை காற்றில்லா சுவாசம். இரத்த தட்டை அணுக்கள் எதற்கு உதவுகிறது? இதற்கான விடைகள் ஒன்று நோய் எதிர்ப்பு தன்மை, இரண்டு வாயு கடத்தல், மூன்று இரத்த உறைதல், நான்கு கார அமில சமன்பாடு. நோய் எதிர்ப்பு தன்மை வந்து வெள்ளை அணுக்கள் தான் அதற்குரிய நோய் எதிர்ப்பு தன்மையை தருகிறது. சிவப்பு அணுக்கள் தான் வாயு கடத்தல் பணியை மேற்கொள்கிறது. பிளாஸ்மா, ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா தான் கார அமில சமன்பாடு என்ற பணியை செய்கிறது. இதற்கான சரியான விடை இரத்த முறைதல். பாக்டீரியங்களை கண்டுபிடித்தவர் டேஷ். இதற்கான விடைகள் ஒன்று ராபர்ட் கோல், இரண்டு ராபர்ட் ஹூக், மூன்று ஏவி லியூவன்பாக், நான்கு லூயி பாஸ்டர். நால்வருமே நுண்ணுயிரியல் அறிவியல் அறிஞர்கள். இதற்கான சரியான விடை ஏவி லியூவன்பாக். அவர் தனது எளிய நுண்ணோக்கியின் மூலம் நுண்ணுயிரிகளை கண்டுபிடித்தார். பிறகு ராபர்ட் ஹூக் என்பவர் கூட்டு நுண்ணோக்கியின் மூலம் வெளி உலகத்திற்கு பாக்டீரியா என்று தெரியப்படுத்தினார். ராபர்ட் கோச் என்பவர் பாக்டீரியங்களால் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்களை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டார். லூயி பாஸ்டர் என்பவர் பாக்டீரியங்களை பற்றி விரிவாக ஆராய்ந்தார். இதற்கான சரியான விடை ஏவி லியூவன்பாக். பாக்டீரியோ பேஜ் என்பது டேஷ். இதற்கான விடைகள் ஒன்று பாக்டீரியம், இரண்டு வைரஸ், மூன்று புரோட்டோசோவா, நான்கு பூஞ்சை. இதற்கான சரியான விடை வைரஸ். பாக்டீரியம் என்பது புரோகேரியாட்டிக் அமைப்புடைய ஒரு செல் உயிரி. புரோட்டோசோவா என்பது யூகேரியாட்டிக் அமைப்புடைய ஒரு செல் உயிரி. பூஞ்சை என்பது பச்சையமல்லாத யூகேரியாட்டிக் உயிரினங்கள். பாக்டீரியாவினுள் வளரும் வைரஸ்கள் பாக்டீரியோபேஜ்கள் எனப்படும். பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸ் டேஷ். இதற்கான விடைகள் ஒன்று பாக்டீரியோபேஜ், இரண்டு ரீனோ வைரஸ், மூன்று புகையிலை பலவண்ண வைரஸ், நான்கு பிளேவி வைரஸ். இதற்கான விடை பாக்டீரியோபேஜ். ரீனோ வைரஸ் என்பது உயிரினங்களை தாக்கும், தடும நோயை உண்டாக்கும். புகையிலை பண்பன வைரஸ் என்பது தாவரத்தை தாக்கி நோயை உண்டாக்குகிறது. பிளேவி வைரஸ் என்பது டெங்கு காய்ச்சலை உண்டாக்குகிறது. இதற்கான சரியான விடை பாக்டீரியோபேஜ். கணி இடை வேகமாக நீண்டு வளர தூண்டும் ஹார்மோன் எது? இதற்கான விடைகள் ஒன்று ஆக்சின், இரண்டு சைட்டோகைனின், மூன்று ஜிப்ரலின், நான்கு எத்திலின். தண்டு மற்றும் முளைக்குருத்து ஆகியவை நீண்டு வளர்வதில் ஆக்சின்கள் பங்கு கொள்கின்றன. தண்டுகளின் நீச்சியை அசாதாரண வகையில் ஏற்படுத்துகிறது. சைட்டோகைனின் செல் பிரிதலை தூண்டுகிறது. எத்திலின் ஒரு வகையான வாயு ஹார்மோன். இதற்கான சரியான விடை ஜிப்ரலின். விதை உறக்கம் நீங்குவதற்கு காரணமான ஹார்மோன் எது? இதற்கான விடைகள் ஒன்று ஆக்சின், இரண்டு ஜிப்ரலின், மூன்று சைட்டோகைனின், நான்கு இண்டோல் த்ரீ பைருவிக் அமிலம். இதற்கான சரியான விடை சைட்டோகைனின். ஆக்சின்கள் தண்டு முளைக்குருத்துகளில் பங்கு கொள்கின்றன. ஜிப்ரலின் தண்டு நீச்சியை
அசாதாரண வகையில் ஏற்படுத்துகிறது. இண்டோல்டி பைருவிக் அமிலம் ஒரு செயற்கையான ஆக்சின். பொருந்தாததை எடுத்து எழுதுக. இதற்கான விடைகள் கிரப் சுழற்சி, கெல்வின் சுழற்சி, 3 சிட்ரிகமில சுழற்சி, 4 டிசிஏ சுழற்சி. கிரப் சுழற்சி என்பது பைருவிக் அமிலமானது கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறும் போது வரிசையாக நடைபெறும் நிகழ்ச்சியே கிரப் சுழற்சி எனப்படும். இந்த கிரப் சுழற்சியில் வினைகளில் முதலில் தோன்றும் பொருள் சிட்ரிகமிலம். ஆதலால் இதை சிட்ரிகமில சுழற்சி எனவும் கூறப்படுகிறது. இதில் இடையில் உண்டாகும் பல பொருட்கள் முக்கால்